ஹாய் கைஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிற படம் தி பாய் இன் த ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ். ஜாதி மதத்தால் பிரிக்கப்பட்ட ரெண்டு நண்பர்கள், அவங்க வாழ்க்கை எப்படி தான் போச்சு, இதை சொல்கிற ஒரு ஹார்ட் பிரேக்கான ஸ்டோரி தான் த பாய் இன் த ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ். ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி அதில் ரெண்டு ஃபிக்ஷனல் கேரக்டர் ஆட் பண்ணி அந்த வழியை நமக்குள்ளே கடத்தும் ஒரு படம் தான் இந்த ஃபுல் படமே. உண்மையாகவே இந்த படம் கடைசியில் நமக்குள்ள ஒரு வழியை கடத்தும் அப்படி ஒரு படம் தான் இந்த ஃபுல் படமே. சரி, இப்போ வாங்க தி பாய் இந்த ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் நடக்குதுங்கிறது அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம். ஒரு பையன் ஜாலியாக அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். இவங்க கூட ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கான். பார்த்தா வீட்டில் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த பையனுக்கு எதுவுமே புரியல. அங்கே இருக்க அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா என்னாச்சு, வீட்டில் இருக்கிற பொருளை மாற்றிருக்கான்னு சொல்கிறப்ப, ஆமாப்பா உங்கள் அப்பா சோல்ஜர்லேருந்து ஜெனரலாக மாற்றிருக்காங்க, அதாவது ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, நாளைக்கு நம்ம இந்த ஊர் விட்டு போக போகிறோம். ஸோ நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் மீட் பண்ணோம், கடைசியாக மீட் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்கிறப்ப, இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உனக்கு வாழ்க்கையில் பிடிச்சதே உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், பட் அவங்களோட பிரிஞ்சு போகிறோன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ நைட்டு பார்ட்டி நடந்துகிட்ருக்கு, கடைசியாக அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்த வீடு, படித்த பள்ளி கூட கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லோரும் விட்டு அந்த ஊருட்டு போயிட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸு பெரிய மனசு இல்லாமல் டே மச்சான் மச்சான் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கண்களுக்கு போயிட்டுருக்கான். கடைசியாக புது வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வீடு மாதிரி தெரில, பழைய பாளையங்கூட ஜெயில் மாதிரி இருக்குது. பட் வேறு வழியில்லாமல் அந்த வீடு போயிட்டுருக்கான். சுற்றி எப்பவும் நாலு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, இவனால் அந்த வீடு தாண்டி வெளியே போக முடியாது. ஸோ அமைதியாக அங்கே இருக்க படிக்கட்டில் உட்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா அவனை பார்த்து, டே என்ன உட்காந்துருக்க, ஒரு ரூம் போய் செக் பண்ணிப்பார், உன் பொருளெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ண அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த பையனை அந்த ரூமுக்கு போகிறான். பார்த்தா அந்த வீட்டு ஒரு வாழைக்கார அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா கிட்டே போய், அக்கா இந்த வீடு நல்லாவா இருக்குது, பார்க்க ஜெயில் மாதிரி சொல்கிறப்ப, ஆமாப்பா எனக்கு இந்த வீடு பிடிக்காது, பட் வேலை பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சோழ்ஜர் வந்து முறைச்சி பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கழிச்சு அந்த ஆள் அங்கேருந்து போயிடுறான். இந்த பையன் அந்த அக்காவை பார்த்து, அக்கா யார் அவன், வந்து முறைச்சிட்ருக்கான்னு கேட்குறப்ப, அவன் அப்படி தான், ஆனவனும் வந்து முறைச்சி பார்த்துட்டே இருப்பான், அவனை கண்டுக்கான்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனும் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவருக்கு ரூமுக்கு மேலே ஒரு விண்டோ இருக்குது, அதில் ஏறி பார்க்குற தூரத்தில் ஒரு தோட்டக்கதை பார்க்குறான். அந்த இடத்துல 4 பசங்களாக இருக்காங்க. இதை பார்க்குறவனுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் இங்கேருந்து வெளியே போய் அந்த பசங்களோட விளாடலாமா. அந்த ஒரு ஆசையில் அவங்க அம்மா கிட்ட போகிறான். அம்மா அம்மா நான் என் ரூமில் பார்த்தேன், என் ரூமுக்கு வெளியே ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த இடத்துல 5 பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நான் அங்கே போய் விளாடவான்னு கேட்குறேன், இல்லை அங்கெல்லாம் போகக்கூடாது அமையான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமுக்கு ஒரு ஆள் வராரு, பார்க்க வயசாகி மொட்டைலாம் போட்டிருக்காரு, ஒரு காய்கறி பெட்டி மாதிரி கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பையனும் அந்த ஆளே பார்த்துட்ருக்கான். பார்த்தா ஒரு பையங்களை பார்த்துருப்பாள், அவங்க போட்ட ட்ரெஸ்ஸை இவனும் போட்ட மாதிரி இருக்குது. உடனே அவங்க அம்மா பார்த்து, அம்மா அந்த அங்கிளை பாரு, அவர் போட்டுக்கிற பைஜாமாஸ் அதே மாதிரி தான் அந்த பசங்களும் போட்டிருந்தாங்க, நான் வெளியே போகிறோமான்னு சொல்கிறான். இந்த அம்மா செம்ம ஷாக்காக ஏறாங்க. வேகமாக அங்கேருந்து அவர் ரூமுக்கு போகிறாங்க. அந்த ஜனனோடையும் எட்டி பார்த்து செம்ம ஷாக்காக ஏறாங்க. இப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். அவங்க அப்பா அவனை பார்த்து, இங்கே பாரு இனிமேல் நீ ஸ்கூல்லாம் போத்தவில்ல, உனக்கும் உங்கள் அக்காவுக்கு தனியாக ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ டெய்லி அவரும் சொல்லி தந்துட்டுருப்பார், இப்படி நீங்கள் படித்தா போதும், ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்கூலுக்கு போனால் கூட 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், பட் வீட்டிலே இருந்து யாரை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் அமைதியாக வந்துட்டுருக்கான். இப்போ உள்ளே போய் பார்த்தா அந்த கதவை காணோம், ஏன்னா அவங்க அம்மா எல்லாம் மரக்கடையில் வச்சு அடைச்சிட்டாங்க. இப்போ அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டை பார்த்து, ஏங்க என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, நம்ம வீடும் அந்த ஆளுக்கு வீடு தூரமாக சொன்னீங்களே, பட் ஜன்னலோடையே பார்த்தா அது அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கு, எங்களால் முடியாது, நான் இங்கேருந்து போகிற அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏ நான் நாட்டுக்காக போராடிட்டுருக்கேன், என்னம்மா ஜென்ரலுக்கு இதான் வேலை, மரியாதை இந்த வீட்டுன்னு சொல்லிட்டு அந்த அப்பா திரிகிட்டுருக்காரு. ஸோ இந்த அம்மா வேறு வழியில் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த பையனை தனியாக வீட்டில் ஒரு செஸ் போர்மா விளாண்டுட்டுருக்கான். அப்போ அந்த வேலைக்காரக்கா வந்து, டே எவ்வளோ தான் வீட்டில் இருப்பேன், வெளியே கார்டன் இருக்குல்ல அங்கே போய் சுற்றிப்பான்னு சொல்கிறாங்க. இந்த பையன் வெளியே பார்த்துட்ருக்கான். அப்போ பின்னாடி ஒரு கரேஜ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த இடத்துல போய் பார்க்குறான். பட் இதெல்லாத்தையும் அவங்க அம்மா பார்த்துறாங்க. அவங்க அம்மாவனை பார்த்து, டே அங்கெல்லாம் போகக்கூடாது, உள்ளவா நீ பின்னாடியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவனு வேறு வழி இல்லாமல் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ இவனுக்கு என்ன பண்ண தெரில, மல்லாக்கப்படுத்துட்டு விட்டத்தை தான் பார்க்க நினச்சிட்டு விட்டத்தை பார்த்துட்ருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது, பெருசாக மரத்தில் ஊஞ்சல் கட்டினா என்ன, அதை வச்சு விளாடலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சோஜர் இருப்பால அவங்ககிட்ட போய், அண்ணா எனக்கு டயர் வேணும், ஒரு டயர் கிடைக்கும்னு கேட்குறப்ப, டயரா உனக்கு கிட்ட டயரு, டயரை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறப்ப, இல்லை இந்த மரம் இருக்குல்ல அதில் ஊஞ்சல் கட்டி விளாடலான்னு இருக்கேன், டயர் கிடைக்கும்னு கேட்குறப்ப இவனு செய்ய சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிற மொட்டைக்கிழனை கூப்பிட்டு, யோ வேகமா இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்றப்ப அந்த ஆள் மெதுவாக வந்துட்டுருக்காரு. கீழே குனிஞ்சு முதலாளியா சொல்லுங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் அவனை பார்த்து, ஓ
கரேஜ் கூட்டிப்போ, இந்த பையனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த பொருள் எடுத்து கொடு, மரியாதை அவனை கூட்டி போயிடான்னு சொல்கிறப்ப இந்த ஆள் கூட்டி போயிட்டுருக்கான். ஸோ இந்த பையனும் அந்த ரூமை பார்த்துட்ருக்கான். பார்த்த அந்த ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இவர் ரூமில் ஒரு விண்டோ இருந்துச்சோ எக்ஸாக்டாக அதே மாதிரி இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அந்த விஷயத்தை அந்த பையன் நோட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த ஆள் கூட டயர் வாங்கிட்டு இந்த பையன் வந்து கொண்டு போயிட்டுருக்கான். ஸோ ஒரு ஊஞ்சலமாக செட் பண்ணி அவன் விளாண்டுட்டுருக்கான். அப்போ சடனாக வானத்தில் கருப்பு கலரில் ஒரு புகை போயிட்டுருக்கு. ஸோ இந்த பையனுக்கு அது என்னன்னே தெரிய முடியுது. ஸோ டயர் மேலே ஏறிக்கிட்டு அதை எட்டி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த டயர் ஸ்லிப்பாகி தொபகடி கீழே விழுந்துடுறான். வீட்டில் யாருமே இல்லை. அப்போ அந்த வேலைக்காரர் இவ்வளோ வந்து வேக வேகமாக அந்த பையனை தூக்கி போயிட்டுருக்கான். ஸோ அந்த பையனை கட்டலாம் போட்டு அமைதிப்படுத்திட்டுருக்கான். உடனே அந்த பையன் தாத்தாவை பார்த்து, தாத்தா சீக்கிரம் எங்கள் அம்மா வர சொல்லுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்கிறப்ப இல்லை இது அவ்வளோ பெரிய ஃப்ராக்சராக இல்லை சரியானு சொல்கிறப்ப நீங்கள் யார், நீங்கள் வேலைக்காரன் தானே டாக்டரான்னு கேட்குறப்ப ஆமாப்பா நான் இப்போ டாக்டராக தான் இருந்தேன் இன்னுமா சொல்லிட்டு இவர் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது நீங்கள் டாக்டரா, டாக்டராக இருந்துக்கிட்டு எதுக்கு வீட்டில் உருளை கண்டிகிட்டு இருக்கீங்க, எதாவது காரணமானு கேட்குறப்ப அந்த ஆள் எதுவுமே பேச முடிக்காரு. அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு. அப்போ அந்த அம்மா வேக ஓடி வந்து, டே என்னடாச்சு காலில் கட்டுப்போட்டுன்னு கேட்குறப்ப, இல்லைம்மா ஊஞ்சல் ஆண்டிகிட்டு இருந்தேன், அப்போ கீழே விழுந்துட்டேன்னா இந்த அங்கிள் காப்பாற்றினாரு. இந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறப்ப இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஆளுகிட்ட தேங்க்யூன்னு சொல்ல வராங்க, பட் உங்கள் மனசு கேட்க முடிக்குது, இவன் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரன் தானே, இவங்ககிட்ட ஏன் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அமைதியாக இருக்காங்க. பட் கடைசியாக போகிறப்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஆளுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பையனும் அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த வீட்டுக்கு புதுசாக இன்னொரு ஆள் வராரு. இவர் யாருன்னா இவர் தான் பாடம் சொல்லித்தரப்போகிற அந்த புது டீச்சரு. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து, டே நம்ம ஊரில் வார் போயிட்டுருக்கல, அந்த வார் எதுக்காக நடக்குதுன்னு கேட்குறப்ப இந்த பையனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த பையன்கிட்ட ஒரு புக் கொடுத்து, இந்த புக்கை படி, நம்ம நாட்டில் ஏன் வார் வந்துட்டுருக்கு, ஜூயிஸ்னா யார், இதை பற்றி எல்லாமே இந்த புக்கில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோன்னு சொல்கிறப்ப அந்த பையன் அந்த புக்கை வாங்கிக்கிறான். பார்த்தா பல டெலிஃபோன் டிக்ஷனரி மாதிரி இருக்குது. ஸோ அதை உட்காந்து படிச்சுட்டே இருக்கான். செம்ம தூக்கு வந்துடுது. அப்படியே ஊஞ்சலே உட்காந்துட்ருக்கான். தினமும் அவங்க அப்பா அம்மா எங்கேயாவது வேலை கிளம்பிடுவாங்க. ஸோ இவனும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டாக அவங்க அம்மா காட்ட அங்கேருந்து போனோடனே வேக வேகமாக அந்த கரேஜ் ஓடி போகிறான். நேற்று கூட ஒரு விண்டோவை பார்த்துருப்பால. ஸோ அந்த விண்டோ மேலே ஏறி எப்படியோ தப்பிச்சு அந்த வீட்டில் வெளியே போயிடுறான். பார்த்த அந்த இடமே ஒரு காட்டுப்பதி மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்து உடத்து வந்து பார்க்குறான். பார்த்த அந்த இடத்துல ஒரு முள்வெளி மாதிரி இருக்குது. அந்த பக்கத்தில் மொட்டை அடித்து ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையனை பார்த்து, டே யாரா நீ, பார்க்க நல்லா இருக்கே, சரி எனக்கு உங்களோட விளாட ஆசையாக இருக்குது, உங்களோட விளாடான்னு கேட்குறப்ப இல்லை இங்கே விளாடக்கூடாது, இங்கே விளாட திட்டுவாங்கன்னு அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்குறவனும், ஓ அப்படியா, என் பேர் ப்ரியூ, உன் பேரானு கேட்குறப்ப என் பேர் சாமியல்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ப்ரொனன்சியேஷன் வந்து ஸ்மெல்னு வரும், பட் எனக்கு சாமியல்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பையனை பார்த்துட்டே இருக்கான். அப்போது ட்ரெஸ்ஸில் ஒரு நம்பர் மாதிரி இருக்குது. டே ஏதோ நம்பர் இருக்கு, இது என்னன்னு கேட்குறப்ப, அது அப்படி தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் நம்பர் தருவாங்க, சரி எனக்கு செம்மையே பசிக்குது, உங்களோட சாப்பாடுன்னு கேட்குறப்ப இல்லையே, சரி நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு கண்டிப்பாக நான் சாப்பாடு கொண்டான்னு சொல்கிறப்ப இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ சடனாக யாரும் விசில் ஊதுற மாதிரி இருக்குது. இந்த மொட்டை போட்ட பையன் வேகமா, சரி நான் போயிட்டோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இந்த பையனுக்கு என்ன நடக்குன்னு புரியவே இல்லை. ஸோ இவனும் அவன் வீட்டுக்கு போகிறான். அடுத்த நாட்கள் அந்த பையனை பார்க்கணும்னா சாப்பிட கொண்டு போகணும்ல, அதுக்காக யாருக்குமே தெரியாமல் ஒரு சாக்லேட் ஆட்டை போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் விளாட்றதுக்கு ஏதாவது பொருள் நல்லாருக்குன்னு சொல்லி அங்கே தேடி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வேகமா அந்த இடத்த போய் பார்த்துருக்கான். பார்த்தா இன்றைக்கி அந்த பையனை காணோம். இவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான், அந்த பையன் வரவே இல்லை. ஸோ இவனே அந்த சாக்லேட் சாப்பிட்றான். அப்போ அங்கே இருக்கிற முள்ளுவேல ஒரு கம்பி தூக்கி போகிறான். பார்த்தாலேருந்து கரண்ட் வந்துட்டுருக்கு. சரி புரிஞ்சுக்கிறான் இது மின்சார வேலின்னு சொல்லிட்டு. சரி கெடு திரும்ப அவன் வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலைல அவங்க அம்மா இப்போ போவாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவங்க அம்மா கார்ட்டு வெளியே போகிறாங்க. போன அடுத்த செகண்டு இவன் அங்கே போயிடுறான். அந்த பையனை பார்த்து, டே நேற்று எங்கடா போனேன், நேற்று உனக்காக வந்தேன் தெரியுமா, சரி நான் கூட கேட்குன்னு இருந்தேன், நீங்கள் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸே நான் கேட்குறப்ப ட்ரெஸ் இருந்துச்சு, பட் சோல்ஜர்ஸ்லாம் எங்கள் ட்ரெஸ்ஸை பிடிங்கிட்டாங்க, எனக்கு சோல்ஜர்ஸ் பிடிக்கவே பிடிக்காது அந்த பையன் சொல்கிறான். இதை கேட்குறவன், சோல்ஜர்ஸை பிடிக்காதா, எங்கள் அப்பா சொல்றது தாண்டா, அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, யார் காசுனாலும் சரி அவங்களுக்கு முதல்ல காசு தருவார், இந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறான். இதுக்கு அந்த மொட்டை போட்ட பையனும், சரி எனக்கு பசிக்குது, நேற்று உங்கள்ட்ட சாப்பாடு கிட்டல எங்கன்னு கேட்குறப்ப, அட போடா நேற்று உனக்காக சாக்லேட் கொண்டு வந்தேன், பட் நீ வரலன்னு சொல்லி நானே சாப்பிட்டேன், சரி நாளைக்கு கொண்டு வர அந்த பையன் சொல்கிறான். சடனா திரும்ப அந்த விசேஷம் ஒன்று கேட்குது. ஸோ இவனு வேக வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ இன்றைக்கி அந்த பையனால் அவங்ககிட்ட அவ்வளோக்க பேச முடியல. தென் இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. அடுத்த நாள் காலில் திரும்ப அந்த பையனை பார்க்க போகிறான். டே நான் உனக்கு கேட்குன்னு இருந்தேன், நீ அதான் நீங்கள் வரமாட்டியா, நீங்கள் வந்தீங்கன்னா நீ எங்களோட விளாடலாம், இந்த மாதிரி அவன் சொல்கிறான். எப்படி வர முடியும்,
இங்கே தான் கரண்ட் கம்பி இருக்குல்ல, எங்களுக்காக தான் இந்த கரண்ட் கம்பி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறான். இதை பார்க்குற அந்த பையன், உங்களுக்காகவா டே, மிருகங்க ஒரு கூட தான் போட்டிருக்காங்க, உங்களுக்காக கிடையாதுன்னு சொல்கிறப்ப, இல்லை இல்லை இது எங்களுக்காக தான் போட்டிருக்காங்க. உங்களுக்காக போட்டிருக்காங்களா, உங்களுக்காக ஏன் போடணும், நீ அவ்வளோ மோசமானு கேட்குறப்ப, நாங்கள் அவ்வளோ மோசமெலாம் கிடையாது, நாங்கள் ஒரு ஜூஸ் அந்த பையன் சொல்கிறான். இந்த பேரை கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ என் பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆக்சுவலாக சின்ன வயசில் நமக்கெலாம் இந்த தெருவுக்கு போகாத, இந்த பசங்களோட சேரான்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பா தான் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த பையனுக்கும். இவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து ஜூஸ் கூட சேரக்கூடாது, ஜூஸ்லாம் கெட்டவங்க, இந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ ஜூஸுங்கிற பேரை கேட்டோடனே இவனுக்குள்ளேயே ஒரு ஜாதி ஏற்றத்தாள் வருது. ஸோ இவனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தென் வழக்கம் போல் அவங்க சார் வர்றாரு. அவங்க சாரும் ஜூஸ் பற்றி பாடம் நடத்திட்டுருக்காரு. இந்த பையனை சாரை பார்த்து, சார் உங்களோட கேட்கணும், ஜூஸ் நல்லா கெட்டவங்க தானா, ஜூஸில் ஒரு நலம் கூட இருக்க மாட்டாங்களா, ஏன் அவங்களை கெட்டவங்கன்னு சொல்லி கேட்குறப்ப உனக்கு தெரியாதா, ஜூஸுக்கு மனசாட்சியே இருக்காது, அவங்க நிறைய ஜெர்மன்ஸும் ஏழையாக்கியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு படம் என்னமோ சொல்லிகிட்ருக்காரு. உடனே இந்த பையனும், சார் எனக்கு தெரியும் ஜூஸ் நல்லவங்க இருப்பான்னு சொல்லிகிட்ருக்கான், இதை கேட்க சாரு, ஓ நல்லவங்க இருக்காங்களா, சரி ஒரு பெட் பண்ணிப்போமா, நீ முடிஞ்சால் ஒரே ஒரு நல்ல ஜூஸை காட்டு, அப்புறம் ஒத்துக்கிற ஜூஸ் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இவனு மனசுக்குள்ளே அந்த பையன் நினச்சிட்ருக்கான். ஸோ நைட் யாருக்குமே தெரியாமல் கேக்கில் ஆட்டி போட்டு அந்த பையனை பார்க்க போகிறான். அந்த பையன்ட்ட கேக்கெல்லாம் கொடுத்து இவன் கிடக்கிற பாலை அங்கே தூக்கி போடுறான். இதை பார்த்து அந்த பையன் சமய பயந்து போய் வேகமாக ஓடி அந்த பால் எடுத்துக்கிறான். திரும்ப அந்த பையனை தூக்கி போட்டு, ஏ இந்த மாதிரி பண்ணாத, நாங்கள் பால் ஆடுறத பார்த்து அவ்வளோதான், என்னை கொண்டே போட்டுருவாங்க, இனிமேல் தூக்கி போடான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாலை அவங்கள்டே கொடுத்துட்றான். ஸோ இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இந்த பையன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பட் சடனாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவன் கரைச்சோடய வெறியோடதை பார்த்து, டே அங்கே நடா போனேன், உனக்கு அங்கே என்ன வேலை கேட்குறப்ப, இல்லைம்மா பால் அங்கே உழுந்துருச்சு, அதான் போனதில் சமாளிச்சுட்டு இவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ இந்த அம்மாவுக்கு ஏ ஸ்மெல் வர மாதிரி இருக்குது, மேலே வானத்தை பார்க்குறாங்க, பார்த்த கருப்பு கலரில் ஒரு புகையாக போயிட்டுருக்கு. ஸோ பக்கத்துக்கு சொல்லிச்சுக்கிட்ட, யோ என்னையாது பார்க்க கருப்பு கலர் வாழை அடிச்சுட்டு இருக்கே, என்னன்னு கேட்குறப்ப, அது அப்படி தான் மேடம், மனுஷங்களை எரிச்சா அப்படி தான் வாட வரும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த அம்மா மறந்து போயிருது. ஸோ வேகமாக அங்கேருந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்க போகிறாங்க. யோ என்ன சொல்லி கூட்டு வந்த, நம்ம வீட்டுக்கு அவங்க வீடு ரொம்ப தூரம்னு சொல்லியில, பட் அங்கே எரிக்கிறது இங்கே வரைக்கும் வாட வருது, இனிமேல் எங்களால் தங்க முடியாது, நானும் பசங்களும் இங்கேருந்து போகிறோம், இந்த மாதிரி அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு கத்த ஆரம்பிச்சிடான், உனக்கு நாட்டுப்பாடு கிடையாதா, நம்ம நான் நல்லா இருக்குன்னா இதை பண்ணிதாகணும், இந்த மாதிரி இவன் கத்துறப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ அந்த பையன் எட்டி பார்த்துட்ருக்கான். உடனே எங்கள் அப்பாவனை பார்த்து, டே இங்கே வரக்கூடாது போடான்னு சொல்லி அந்த பையன் அனுப்பி வச்சுறாங்க. ஸோ இந்த பையனும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நைட்டு உடனே மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே இருக்க சோல்ஜர் ஒருத்தன், டே ஒயினை ஊற்றுறா குடிக்கணும்னு சொல்கிறப்ப அந்த வேலைக்காரர் ஊற்றிட்டுருக்காரு. அப்போ தெரியாதவங்க தட்டி விட்டுறாரு. இதை பார்த்து கடுப்பாக ஒரு ரூமில் கூட்டி போய் குத்து குத்து ஊற்றிட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அப்பா கண்டுக்காதுன்னு பார்த்துட்ருக்கிறான், பட் அவர் கண்டுக்காக சாப்பிட்டுட்ருக்காரு. எதுவுமே நடக்காமல் அமைதியாக இருக்கிறப்ப இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. அவனோட மைண்டுக்கு எல்லாமே அந்த பையனை வந்துட்டு போயிட்டுருக்கான். நேற்று பந்து போட்டால் விளையாடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அடிக்கடியாக விசில் ஊதிட்டு இருக்காங்க, அதை கேட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். இப்போ இவனை போட்டு அடியே நடிக்கிறாங்க, பட் நம்ம அப்பா அதை கூட கண்டுக்க முடிக்காரு. இந்த மாதிரி அந்த பையன் பார்த்துட்ருக்கான். ஸோ வழக்கமால அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து கிளம்பலாம் பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த பையன் இருக்கிற மாதிரி இருக்குது. இவனை ஓடி வந்து, டே நீ என்னடா இங்கே இருக்க, எப்பயுமே இந்த பக்கம் வரமாட்டேன் சொன்னேன், இப்போ நான் வந்திருக்கேன்னு கேட்குறப்ப, ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டு கிளாஸை க்ளீன் பண்ணுமா, அதுக்கு சின்ன கயிறு கோர்த்த வேணுமா, அதனால தான் எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன் சொல்கிறான். இதுக்கு நம்ம ஹீரோவும், சரி என்கிட்ட பண்ணு இருக்குது, உனக்கு வேணுமான்னு கேட்குறப்ப அந்த பையன் செய்ய சொல்கிறான். ஸோ இவனும் பண்ணை கூட்டு சாப்பிட்றப்ப அந்த சோல்ஜர் அங்கே வந்துடுறாரு. அந்த பையனை பார்த்து, ஏண்டா திருட்டு பயலே, பண்ணையாக திருட்டு திங்குற, உனக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்குறப்ப, இல்லை நான் சாப்பிடல அங்கே இருக்கால அவன் தான் கொடுத்தான், அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்ப இவன் அவனை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஏன்டா தம்பி இவன் ஃப்ரெண்டா, நீயே பண்ணை கொடுத்தேன் கேட்குறப்ப இவன் சமபாயமாக இருக்குது, நேற்று இவன் தான் அந்த ஆளை போட்டு அடியே நினச்சிருப்பான், ஸோ நம்மளையும் போட்டு அடிச்சிடணும்னு பயத்தில், இல்லை அங்கிள் இவனுக்கு யாருனே தெரியாது, இவன் எனக்கு சம்மந்தமே இல்லை சொல்கிறப்ப இவனுக்கு செம கடுப்பாயிருது. உடனே அந்த மொட்டை போட்ட பையனை பார்த்து, தம்பி வெயிட் பண்ணு, கிளாஸில் க்ளீன் பண்ணுவீல, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆள் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பு பண்ணுறோமோ தோணிகிட்டு இருக்கு. ஸோ நைட்டெல்லாம் ஒரு கஷ்டிலே படுத்து வாங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் அந்த பையனை பார்க்கலான்னு போகிறான்.
பட் அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையனை காணோம். ஸோ அந்த பையனை தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி உனக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ திரும்ப வீட்டிலேயே படுத்துங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த பையன் உட்காந்துருக்கான், கண்ணெல்லாம் செம்மையை வீங்கியிருக்கு. இவனும் அந்த பையனை பார்த்து, டேய் சாயிடா, எனக்கு அந்த அங்கிளை பார்த்து செம்ம பயம், அதனால் நேற்று உன்னை போட்டு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடான்னு சொல்கிறப்ப, சரி ஃப்ரெண்ட், யாராவது எனக்குனே மாட்டி விடுவாங்களா, அந்த மாதிரி அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வழக்கம் போல் தினம் வந்து இந்த பையனை பாட்டு பாட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த வீட்டில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸுக்கு ப்ரொஜெக்டரில் ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க. பார்த்து ஜூவிஸ் மக்களாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, இவன் டெய்லி அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் டிவியில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இங்கே என்ன தான் நடக்குன்னு சொல்லி அந்த பையனுக்கு புரியவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா அவங்க ரெண்டு பசங்க கூட பேசிகிட்டு இருக்காரு. பசங்களா, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், அம்மாவோடு சேர்ந்து நம்ம பழைய ஊருக்கே போயிருங்க, நீங்கள் அங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், பட் இப்போ இருக்கிற இந்த ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிடுவோமே, அந்த பையத்தை திரும்பவும் அந்த பையனை பார்க்க போகிறான். டே, இனிமேல் நான் அங்கே இருக்க மாட்டேன்டா, வர வெள்ளிக்கிழமை நான் இங்கேருந்து போயிடுவேன், ஸோ நாளைக்கு தான் கடைசி நான் பார்க்க முடியும். இந்த மாதிரி அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான், பட் அந்த பையன் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு சோகமாக அமைதி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இவன் அந்த பையனை பார்த்து, டே ஏன்டா சோகம் உட்காந்துருக்கு, ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப, ஆமாடா நேற்று வரைக்கும் எங்கள் அப்பா என் கூட தான் இருந்தார், பட் இன்றைக்கி எங்கள் அப்பாவை காணோம், நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் எங்கள் அப்பாவை காணோம், பட் கடைசியில் ஒரு இடம் இருக்கும், அங்கே என்ன போக விடலன்னு சொல்கிறப்ப, அப்படியா சரி நான் அங்கே வரேன், அங்கே வந்து நீ நான் உங்கள் அப்பா தரலான்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன், நீ அப்புறம் உள்ளே வருவ, சரி உள்ளே வந்தாலும் சரி, உனக்கு பைஜாமா கிடையாது, உன்னை பார்த்துனா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ எங்கால்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் பொண்ணு கேட்குறப்ப, எங்கள்ட்ட ஒரு ஐடியா இருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து கோடரி கொண்டு வரேன், அதை வச்சு குழி தோண்டி நான் இந்த வெளியே தான் அங்கே வந்துடுறேன், நீ எனக்காக ஒரு பைஜாமா மட்டும் கொண்டு வா, நானும் ஒன்றமாக ட்ரெஸ்லாம் போட்டு உள்ளே வந்துடுறேன், என்ன ஓகேன்னு கேட்குறப்ப இந்த பையன் செய்ய சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க வீட்டிலலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இவனு கடைசி அந்த பையனை பார்க்க போகிறான். ஸோ அந்த பையனுக்கு பர்கர் மாதிரி பண்ணலாம் ரெடி பண்ணி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா அவனை பார்க்குறாங்க, இல்லைம்மா கடைசி அந்த வீட்டில் இருக்க போகிறோம்ல, அதான் அங்கிட்டாவது இருப்பேன், எனக்கு கண்டுக்கான்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஒரு வேளை இந்த பையனையும் பார்த்துறான், மண்வெட்டி வச்சு வேலைக்கிலே குழியெல்லாம் தோண்டி அந்த பக்கம் போயிடுறான். பட் இவங்க ஆளுக்கெல்லாம் மொட்டை அடிச்சிருப்பாங்க, சிவன் தலை ஒரு கேப் போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் உங்கள் அம்மா அந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. பட் பார்த்தா வீட்டில் அந்த பையனை காணோம், எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, பட் எங்கேயுமே அந்த பையனை காணோம். கடைசியாக அந்த கரேஜை பார்க்குறாங்க, பார்த்தா கரேஜோட கதவும் திறந்துருக்கு, மேலே ஜன்னல் திறந்துருக்கு. இதை பார்த்து நம்ம சமயம் பயந்து போயிடுறாங்க. ஸோ வேகமாக அங்கே தோடி வந்து உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க நம்ம பையனை காணோம், பின்னாடி கரேஜ் ஓப்பன் ஆகிருக்கு, எனக்கு என்னமோ அந்த பக்கம் பேர்ப்பான் போல் தெரியுது, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்றப்ப இந்த அப்பா வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் அப்படியே இந்த பையனை அந்த மொட்டை போட பையனை அவங்க அப்பா தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போய், அப்பா எங்கேப்பா இருக்க, அப்பா அப்பான்னு கூப்பிட்றான், பட் அங்கே யாருமே காணோம், பட் உங்கள் அப்பா அம்மா நிறைய ஆட்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. சடனாக ஒரு போலீஸ்காரர் வந்து, ஏய் என்னன்னு இருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இவன் கூட்டமாக போகிறதுல இவன் நடனம் மாட்டிக்கிறான். ஸோ இவங்களும் எங்கே போகிறான்னு தெரியாமலே கூட போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு சாம்பர் மாதிரி இருக்கும், அந்த சாம்பருக்குள்ளார நிற்க வச்சு அவங்க ட்ரெஸ்லாம் கலட்ட சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ட்ரெஸ்லாம் கூட ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ மேலே ஒருத்தன் வெடி மருந்துலாம் போட்டுட்ருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த அப்பா அம்மாவும் வேகமாக வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட, யோ சீக்கிரம் கதை தெரியா, ஒரு எமர்ஜென்சி சொல்கிறப்ப இவங்க கதை தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த அப்பா அம்மா வேகமாக வந்து பார்க்குறாங்க. பார்த்து கீழே அந்த பையன் அவன் ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு போயிருப்பாள், அதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. அதை பார்த்து செம்மையாக அழுகுறாங்க. இங்கே எப்படி கட் பண்ண கேமரா நூற்று கணக்கான ஸ்டைப்டு பைஜாமாஸ் போட துணி இருக்குது. இதோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படத்தோட எண்டிங் எல்லாருக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன். எல்லாரோடும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஹிஸ்ட்ரியில் வந்து உண்மை சம்பவம். ஹிட்லரோட ஆட்சி காலத்தில் அங்கேருந்து ஜூயிஸ் மக்களை இப்படி தான் கொலை பண்ணாங்க. ஸோ அந்த ஜூயிஸ் மக்கள் மத்தியில் ரெண்டு சின்ன பசங்க தான் எப்படி இருக்கும். இப்போ ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த ஃபுல் படமே. உண்மையாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான பேச வைக்கும். பை கைஸ்.